ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஸை பேசுகிறேன். ஸோ டென்பிசி குரூப் ஒன் ரேங்க் லிஸ்ட் அஃபீஷியலாக விட்டுட்டாங்க 137 பேருக்கும். அதில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்ஹெல்ட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? அதாவது யூஜி டிகிரிக்காக. இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்லுறது ஒரே விஷயம் தான், இதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, பட் இதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு சில டிகிரி எடுக்கிறீங்கன்னா அதை வந்து இந்த காலேஜ் ரெப்புடேஷன் செக் பண்ணிக்கோங்க, எதுவும் ப்ராப்ளம் வராதான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை அங்கே ஜாயின் பண்ணும்போது அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க, ஃப்யூச்சரில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லை. ஏன்னா இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து, நம்ம ஸ்டூடெண்ட்க்கு ஒருத்தருக்கு வந்து வித்ஹெல்ட் பண்ணுறாங்க. ஐ மீன் அந்த 31 சம்திங் 15 அந்த இன்டர்வியூ முடிஞ்ச அன்றைக்கே மற்றவங்களாம் மார்க் வந்துருச்சு, இவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி தான் வந்திருக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி. அந்த ஒரு 3-4 டேஸில் அவங்க பார்த்த அந்த ப்ரெஷர் வந்து அதிகம், கம்மி கிடையாது. அந்தமாதிரி ப்ரெஷர் நீங்களாம் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். உங்கள் டிகிரி எலிஜிபிளா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் செக் பண்ணணும். அந்த காலேஜ் எலிஜிபிளா, அடுத்தது இதை வந்து யூஜிசி வந்து அப்ரூவல் பண்ணுறாங்களா, டிஎன்பிஎஸ்சி வந்து ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ காட் கிரேஸ் இப்போதைக்கு ஒரு பாஸ்டர்னு சொல்லுவாங்களா, அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்ஹெல்ட் பண்ணிருக்காங்க, ஆனால் அவங்களை ரேங்க் லிஸ்ட் விட்டாங்க. அதாவது 77 ரேங்க், 103 ரேங்க், 131 ரேங்க், இந்த 3 பேர் இருக்காங்க. இவங்க என்னென்ன காலேஜில் படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க வித்ஹெல்ட் பண்ணப்பட்டவங்க. இன்னொருத்தவங்க வந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த டிகிரி அந்த காலேஜில் படிச்சிருக்காங்க, பெரியார் காலேஜில், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கிடச்ச சோர்ஸு. எனக்கு என்னென்னா அவங்களுக்கு இன்னும் மார்க் வந்து அவங்களுக்கு வந்து வித்ஹெல்ட் தான் போட்டுச்சிருக்க மார்க்குன்னு காட்டலை அஃபீஷியலாக, ஓகேங்களா? ஆனால் அவங்க கவுன்சிலிங் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேர் கண்டிப்பாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த 66 போஸ்ட்டுக்குள்ளே வராங்கனாக்கா கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், ஓகேங்களா? அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வித்ஹெல்ட் பண்ணிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேவா? ஆனால் ப்ராப்ளம் சால்வ்டு. அவங்க ஒருவேளை அந்த 66 போஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாக்கா வேலை கன்ஃபார்ம் கிடச்சிரும். அதாவது அவங்க கம்யூனல் ரிசர்வேஷனு, ஜென்ரல் கோட்டா ரிசர்வேஷன் அதெல்லாம் தாண்டி அதுக்குள்ளே வந்துட்டாங்க, ரிசர்வேஷனுக்குள்ளே இருக்காங்கனாக்கே கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு டிகிரி எடுக்கிறீங்க, அது கரஸில் போட்டாலும் பார்த்து பண்ணுங்கள். இந்த சேஃபான காலேஜ், ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு. இல்லையா, நீங்கள் எங்கே படிக்கிற, இப்போ அண்ணாமலையில் போய் படிக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட போய் தெளிவாக கேளுங்கள், இந்தமாரி பண்ணுறாங்க, டிஎன்பிஎஸ்சி வித்ஹெல்ட் பண்ணிருக்காங்களே, ஏன் அந்தமாதிரி சொல்லிட்டு கேளுங்கள். ஏன்னா ஒரு புது விதமான டிகிரியாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி ஐ மீன் இப்போ தமிழ் லிட்ரேச்சரு, இப்போ இங்கிலீஷ்க்கு ஒரு டிகிரி இருக்குது, அதுமாரி மேக்ஸ்க்கு ஒரு டிகிரி இருக்குது, ஹிஸ்ட்ரிக்கு இருக்குன்ற மாதிரி. இப்போ சோஷியல் சிவிக்கோ சம்திங் ஏதோ புதுசாக கிரியேட் பண்ணால் கூட அது எல்லாமே எலிஜிபிள் தான். அண்ணாமலை சர்டிஃபிகேட் கொடுத்தா அது நீங்கள் எலிஜிபிள் தான் பண்ணாது, நீங்கள் எப்படி வித்ஹெல்ட் பண்ணலாம், வித்ஹெல்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க, இந்தமாதிரி டிகிரிலாம் இருக்குதான்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க ஏதாச்சும் அவங்க ஃபோரமில் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்தமாதிரி ப்ராப்ளம் வராது, ஓகேங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு பெரிய ஒரு உங்களுக்கே தெரியும் பெரிய ஒரு விஷயம். அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ஃபைனல் டைமில் போய்ட்டு இந்தமாதிரி ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பசங்களுக்கு. ஸோ அதுக்காக சொல்கிறேன், படிக்கிற இடத்துல இந்தமாதிரி ஒரு வித்ஹெல்ட் பண்ணி வச்சிருக்காங்களே, ஃபியூச்சர் எங்களை பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதாவது ஹைகோர்ட்டில் கேஸ்லாம் போட்டு வச்சு ஸ்டே ஆர்டர் வச்சுருக்காங்க. அதாவது இவங்க டிகிரி எல்லாமே செல்லும் அப்படின்றதுக்கு எல்லாமே ஆல்ரெடி பேசி வச்சுட்டாங்க, அது கண்ட்ரோல்ஸாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் உங்கள் சைடில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் படிக்கிற இடத்துல நல்ல டிகிரியை பார்த்து நல்ல காலேஜை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரேங்க் லிஸ்ட் காட்டுறேன், இதாங்க ரேங்க் லிஸ்ட்டு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து அப்படியே ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் எத்தனை மேல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, 15th ரேங்க், 16th ரேங்க், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, ஓகே, 66 போஸ்ட்டுகளில் 10 பேர் இருந்தாலும் அவங்களுடைய கம்யூனல் கேட்டகரி அண்டு ரிசர்வேஷன் அந்த கோட்டாக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கே சீட்டு கிடைக்கும், அந்தமாரி நிலமை தான் இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ ரிசர்வேஷன் வந்து கொஞ்சம் ஒரு விஷயந்தான், நீங்கள் அதை வந்து எது பண்ணாலும் ஜெனியனாக நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம், மெயில் போட்டு கேட்கலாம், டிஎன்பிஎஸ்சிக்கு, தமிழ்நாடு சிஎம் ஆஃபீஸ்க்கு நீங்கள் கேட்கலாம், எங்கேயோ போய் கமெண்ட்டில் போட்டு பண்ணுறதுக்கு ஒரு சிஎம் ஆஃபீஸ்க்கு ஒரு மெயில் போட்டு விடுங்க, சரிங்களா? இந்தமாதிரி ரிசர்வேஷன் இந்தமாதிரி இருக்குது, இத்தனை பெண்கள் செலக்டாக இத்தனை ஆண்கள் தான் கம்மியாக இருக்காங்களே, என்ன ரீசன் சொல்லிட்டு கேளுங்கள். இதுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், காட்டுறேன். இது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது. இப்போ நான் ஒரு ரேங்க் லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணேன், இதில் வந்து வித்ஹெல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணல, ஓகேங்களா? ஏன்னா அவங்க மார்க் நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதனால் பண்ணல நான். இப்போ ஒரு வேலை பாருங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு இப்போ 3 பேர் போகிறாங்க, 3 பேர் போகிறாங்க, பிசி ஓபிசிஎம், இவங்க எம்பிசி டிசி, இது பிசி ஓபிசிஎம், 3 பேர் ஃபீமேல். இப்போ நீங்கள் உங்களுடைய கம்யூனல் கேட்டகரியில் மட்டும்தான் போஸ்டிங் எடுக்கணும், ஜென்ரலில் கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க 3 சீட் தனியாக இருக்கும், ஆனால் அப்படி கிடையாது இங்கே, ஓகேங்களா? என்னன்னாக்க 30% பெண்களுக்கான இது இருக்கணும், ஓகேவா? அதுக்கு தாண்டி வந்தாங்கன்னா அவங்களோட டேலண்ட்டில் வராங்க அப்படின்ற கணக்கு, சரிங்களா? அப்போன்னா இப்போ ஆண்கள் வந்து அதிகமாக மார்க் எடுக்கிறது இல்லையா அப்படின்றது எனக்கு டவுட் இருக்குது. இதில்
ஓகேங்களா, இல்லை இந்த ரிசர்வேஷனால் அவங்க பின்தள்ளப்படுறாங்களான்றதும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம யாருக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற பொறுத்துங்களா, ஏன்னா அவ்வளோ பசங்களும் கஷ்டப்படுறாங்கல்ல, நம்ம அவங்களுக்கு பேசி தான் ஆகணும். நம்ம யாருமே வந்துட்டு யாருமே குறை சொல்லுங்க இந்த சிஸ்டமில், இதில் ஏதாச்சும் சின்னதாக சேஞ்சஸ் பண்ணால் ஈக்குவலாக ரெண்டு பேர் கொஞ்சம் பெனிஃபிட்டோடு பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட்டு தானே ஒழிய நம்ம இது குறைய யார்ட்டுமே சொல்ல. ஓகேங்களா, ஸோ நீங்களே செக் பண்ணி பாருங்களேன், இப்போ இந்த ரேங்க்ஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 17th ரேங்கில் இருக்கிறவருக்கு வேலை கிடச்சிடும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஆணுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இது என்னுடைய கால்குலேஷனில். 25th 26th ஒரு மேல் ரெண்டு பேருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் அந்த கோட்டா வைஸ் இன்கேஸ் இந்த கேட்டகரியுடைய கோட்டா ரிசர்வேஷனில் முடிஞ்சிட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 20th இருக்க மேலுக்கும் கிடைக்கும், ஓகேவா, 40th இருக்க மேலுக்கும் கிடைக்கும், 42 இருக்கிற 42 எடுத்த மேலுக்கு கிடைக்காது, ஓகேவா. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா 44-47 இருக்க ஃபீமேல்ஸுக்குமே கிடைக்க வாய்ப்பு இல்லை அந்த கேட்டகரியில், ஏன்னா பிசி ஓபிசிலேருந்து தான் நிறைய இருக்காங்க. ஓகேவா, இதில் பாருங்கள் அப்படியே இங்கே இருக்க மேலுக்கு கிடைக்காது. ஸோ என்னுடைய கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு எத்தனை ஆண்கள் செலக்ட் ஆவாங்கன்றது நான் அப்படி கவுண்ட் பண்ணி காட்டுறேனே. ஓகேவா, 1, 2, 3, 4, 5, 6 சரிங்களா, 6 பேர் ஆயிடுச்சா, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 15, 16, 17 ஒரு 17 பேர் கன்ஃபார்ம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அதாவது 49 போஸ்ட்டு பெண்களுக்கு தான் போகும், பாக்கி இருக்க 17 தான் ஆண்களுக்கு வரும், 49 அது கிட்டத்தட்ட ஒரு 50. ஓகேங்களா, பர்சன்டேஜாக செக் பண்ணி பாருங்களேன், பர்சன்டேஜாக செக் பண்ணோன்னா ஒரு 74.24% பெண்களுக்கும் ரிமைனிங் இருக்க அந்த 24.something தான் வந்து ஆண்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும் போஸ்டிங்ஸ். ஸோ இப்போ ஒரு சைடு அப்படியே இறக்கிட்டு டவுன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு அப்படியே ஒரு 75% ஏற்றுறதுன்றது ஒரு நல்ல விஷயமான்னு தெரில எனக்கு, அது ஒன்று தான். இது என்னுடைய கணிப்படி ஒரு 17 பேர் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மேலுக்கு. ஓகேங்களா, என்னோடய கணிப்புன்றது என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேளை இவங்க ரிசர்வேஷன் ஐ மீன் அந்த கவுன்சிலிங் போயிட்டு ஜென்ரல் கேட்டகரி மொதல் 3 பேர் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அதுமாரி சொல்கிறேன். ஓகேங்களா, அந்தமாரி விஷயத்தில் சொல்கிறேன். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்களேன், இப்போ பிசி ஓபிஎஸ்எம் ஃபீமேல் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அவங்க வந்துட்டு பிசி ஓபிஎஸ்எம் ஜென்ரலில் தான் எடுப்பாங்க. ஓகே, ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா மெயில் எடுக்கலாம் ஃபீமேல் எடுக்கலாம். இப்போ அந்த டைமில் வந்து பிசி ஓபிஎஸ்எம் ஃபீமேல் இருக்குது, உமன் இருக்குது, இங்கே இது பாரு 10th ரேங்க் பாரு, பிசி ஓபிஎஸ்எம் உமன் இருக்குது, நான் உமனில் போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க. அந்த டைமுக்கு எது ஜென்ரல் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் தான் ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் தான் அந்த கம்யூனல் அந்த உமன் அதுக்கப்புறம் அந்த பிஎஸ்டிஎம் அப்படி போகும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பேர் அடி வாங்குவாங்க எல்லாருமே, இவ்வளோ கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும். ஓகேவா, இதுக்கு வந்து சொல்யூஷன் நம்ம சொல்ல முடியாது, பட் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி இது கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கணும், கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் மற்றவங்களுக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் இருக்கிற போஸ்ட், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இத்தனை தான் கொடுத்துருக்கோம் இந்த கம்யூனல் கேட்டகரி சொல்லிட்டு டோட்டலாக பிரித்து கொடுத்து 66 போஸ்ட்டை அடண்டமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஜஸ்ட் அப்படி எங்களுக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ரிசர்வேஷன் ஒரு இஷ்யூ தான் கண்டிப்பாக. ஓகேங்களா, ரிசர்வேஷன் ஏன் இஷ்யூன்னு சொல்கிறேன்னா, ஒருவேளை ஒரு 50-50 தான் நல்லது, சரி ஓகே, இல்லை ஒரு 60-40 பரவாயில்ல, ஆனால் ஒரு 24 கிட்ட தான் இருக்கும், ஒரு 25 இல்லை 30 கிட்ட தான் வந்து ஆண்கள் இருப்பாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, இந்த ரிசர்வேஷனில் ஏதாச்சும் ஒன்று. ஓகே, மார்க்ஸ் பார்த்துக்கோங்க, நீங்கள் உங்களுடைய மெயின்ஸ் மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், மெயின்ஸ் இன்டர்வியூ மார்க்கும், மெயின்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு டாப் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தப்பிச்சிங்க, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதேமாதிரி நம்மள்கிட்ட கோர்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 பேர்கிட்ட மெயின்ஸ் பாஸ் ஆகிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கேட்பீங்க, இதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட்டில் காட்டுறேன், நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 100 ரேங்க்கு, அப்புறம் 100வது ரேங்க்கு, 503.75 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, எஸ்சி கேட்டகரி ஃபீமேல். ஓகேங்களா, அவங்க அடுத்தது 131 வெத்தி ஹெல்ப் பண்ணி வச்சுருக்காங்களா அவர், சரிங்களா, அவர் வந்து எஸ்சி பிஎஸ்டிஎம் கேட்டகரி. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து வெத்தி ஹெல்ப் பண்ணுறாங்க, 131வது ரேங்க்கு. கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ 130வது ரேங்க் இருக்கார்ல ஒருத்தர், அவருக்குமே வந்து ஒரு போஸ்ட் கிடைக்க வாய்ப்பு, ஐ மீன் அந்த பர்சனுக்கே வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
ஓகேங்களா. அதனால் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, கவுன்சிலிங் உங்களுக்கு தான் கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்காது, எத்தனை பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை வேணான்னு இல்லை, நான் ஆல்ரெடி இந்த போஸ்ட்டில் இருக்கேன் இந்த போஸ்ட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. போடுதுங்களா, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இல்லை அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் சில பேர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சில பேர் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபைனலாக என்ன அவுட்புட் வருதோ அதுதான். பட் என்னோடய சைட்லேருந்து நான் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு ஃபுல்லாக பக்காவாக பண்ணிட்டுருந்தேன். மெயின்ஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ண வச்சிட்டேன். அவங்க இன்டர்வியூ கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரிசல்ட்டில், பார்ப்போம். ஓகேவா, வெயிட் ஃபார் த என்ன சொல்லுங்க, வெயிட் ஃபார் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு தான் வெயிட் பண்ணோம். ஓகே, அதனால் இத்தனை பேர் தான் பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியல. ஐ மீன் இன்டர்வியூ வந்து ஐ மீன் டேரெக்டாக டாப் டென் ரேங்க்ல யாரும் வரல. பட் ஆனால் உங்கள்கிட்ட ஒரே ரெக்வஸ்ட் தக்கிறேன், என்னை நம்பி கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறேன். இன்னும் நல்லா, அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுக்கும். ஓகேவா, நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணிருக்கோம், அவ்வளோ பண்ணதால் தான் இந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இன்னும் நான் பெஸ்ட்டாக பண்ண ஆசைப்பட்றேன், இன்னும் நல்லா நிறைய பேருக்கு வரணும். ஓகேங்களா, நிறைய பேர் வந்தீங்கன்னா நான் ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள்ட்டு வரும்போது இனிமேல் இந்த டாப் 10 ரேங்க் டாப் 20 ரேங்க் அப்படின்ற மைண்ட் செட்லேயே வாங்க. அப்போ தான் நம்ம வந்து நிறைய, அப்போ தான் நீங்கள் இன்னும் எஃபோர்ட் போட்டு படிப்பீங்க. புரியுதுங்களா, உங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு நான் நீங்கள் அலைஞ்சு அலைஞ்சு படிக்க தேவையில்ல, ஐயோ அதை படிங்க இதை படிங்க கஷ்டமே படாதீங்க, ரொம்ப கம்மியாக நிதானமாக எது தேவையோ அதை மட்டும் தான் படிக்க போகிறேன். ஓகேவா, கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இந்த அளவு மேபி இன்டர்வியூவில் தான் உங்களுக்கு வந்து மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 100th ரேங்க் சொன்னேன்ல, அவங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 மார்க் போட்டிருந்தாங்க. ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க்கோ இல்லை ஒரு 10 மார்க்கு இல்லை 15 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கிளியர் ஆகிடுவாங்க, இன்டர்வியூவில் தான் லைட்டாக சொதப்பியிருக்கு. அதுமாரி இந்த 131க்கும் பார்த்தீங்கனாக்கா மேபி இன்டர்வியூ மார்க் கம்மியாக இருக்கலாம், அப்படி இல்லை மெயின்ஸ் மார்க் கம்மியாக இருக்கணும். ஓகேவா, ஆனால் அவங்க பிஎஸ்எம் கேட்டகிரிக்கு சான்ஸ் இருக்குது, பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஜாயின் பண்ணுறது இனிமேல் நான் அதான் முடிவு பண்ணுறேன், ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் இன்டர்வியூ மூணுமே தான் இன்டர்வியூ கைடன்ஸ். எல்லாமே மூணுத்துக்குமே ஈக்குவலாக கொண்டு போகணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை இன்டர்வியூக்கான ஒரு கைடன்ஸு, இல்லை மந்த்லி ஒரு தடவை இன்டர்வியூக்கு இந்தமாதிரி லைட்டாக, ஐ மீன் உங்களை இப்போயும் மெருகத்தனுங்க, இப்போயே அந்த லெவலில் கொண்டு போனால் தான் நீங்கள், அது தப்பு கிடையாது இல்லை, எல்லாமே லிங்க்டு தானே, எதுவுமே தனித்தனியும் கிடையாது. நீங்கள் கடைசி இடத்துல போய்ட்டு அந்த 10 நாளில் வந்து இன்டர்வியூ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்ட்டு 75 கஷ்டம்தான், அது இப்போயே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒரு செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான், மைண்டுக்குள்ளேயே உங்களை வந்து ஒரு டெப்டி கலெக்டராகவோ டிஎஸ்பியோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்தமாரி உருவாக்குறது தான். ஓகேங்களா, ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்படி தேர்ஸ்டேக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டாங்க, கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நம்பி ஜாயின் பண்ணுங்கள். எனக்குன்னா நான் இப்போ ஒரு 100 போஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் வந்துட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இருக்குன்னு ஆசைப்பட்றேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, 100 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணுங்கள், ரெக்வஸ்ட் தான். ஏன்னா நான் பாஸ் பண்ணி வச்சு காட்டியிருக்கேன், அட்லீஸ்ட் அதை நம்பி வச்சு ஜாயின் பண்ணுங்கள். பை ஃபேம், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.